ஹாய் ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பிரெட் கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இந்த டிஷ்ஷும் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப இனோவேட்டிவ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 4 பீஸ் பிரெட் இருந்தால் போதும், ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் லவர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பர்ஃபெக்டான பிரெட் கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான கொரியன் டிஷ் இது, வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு 4-5 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரெட்டை வந்து சைட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்க போகிறோம். அந்த ப்ரௌன் எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதோட ஓகேனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக சைட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைடுமே நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த ஒயிட் போர்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இதை 3 கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு அந்த சைடு 2 சைடுமே 3 கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஈவன் சைஸ் ஸ்கொயர் பீசஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சைஸ் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளோட பிரெட்டுக்கு. இதோட சின்னதாக வேணும்னா கூட நீங்கள் வெட்டிக்கலாம். நான் இந்த சைஸ் இன்றைக்கி வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக போட்டாலும் பிரெட் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும். சாஃப்டாக இருக்கும் இல்லையா பிரெட்டு, ஸோ கட் ரொம்ப உடஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சைஸ் பர்ஃபெக்டான சைஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிரெட்டை எல்லாமே நான் வந்து இங்கே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கடாய், கொஞ்சம் ஒயிட் பாட்டம் பேனாக வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கூட 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா பட்டர் நெய் இல்லை டோஸ்ட் பண்ணால் கூட 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி கூட நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரெட்டை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்லோவாக குக் பண்ணணும். அவசரப்பட்டு நம்ம வந்து ஹை ஹீட்டில் வச்சிட்டோன்னா 1-2 பீசஸ் வந்து கீழெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா திருப்பி விட்டு அந்த பட்டர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஈவனாக குக் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் 2 சைடும் கொஞ்சம் ஈவனாக ஒரு இதுக்கு கண்டிப்பாக ஒரு 7-8 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிதானமாக டோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பிளேட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அதே ஒயிட் பாட்டம் பேன் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும் சைட்ஸில். அப்படி வரும்போது நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு கை எடுக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து சுற்றி சுற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அந்த சுகர்லாம் வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும். இந்த கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோல்டன் கலர் வந்து இப்போ நமக்கு வந்திருக்கு. இப்போது இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டரும் ஹாட் வாட்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து இதில் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அப்படியே அந்த கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ண அது வந்து நல்லா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 5-6 மினிட்ஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட கேரமல் சிரப் வந்து வந்திருக்கும். இதுக்கு தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கே போதும். இல்லைனா ரொம்ப சாகி ஆகிடும் நம்மளோட பாப்கார்ன். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். போட்ட உடனே டக்குன்னு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் படுற மாதிரி நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வீட்னஸ் வந்து பரவி வரும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா பிரெட்லேயுமே படும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த பட்டர் ஃப்ளேவரோட இந்த பாப்கார்ன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரெட் கேரமல் பாப்கார்ன் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.